Bambhole, bam bam bole, bam bam bole, bam 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 bam. இன்னைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக எப்படி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனிச்சுனே எனக்கு தெரியாது. பம்போலே ஃப்ரம் லக்ஷ்மி பாம். ஆனால் அந்த லக்ஷ்மி பாம் வந்து இப்போ லக்ஷ்மி ஆக்கிட்டாங்க போல, பேரை டைட்டில் மாற்றிட்டாங்க போல். ஸோ ஏன்னா ட்ரெய்லரோட தமிழில் எல்லாமே மாற்றிட்டாங்க லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த லக்ஷ்மி பாம் வந்து கொஞ்சம் சிரியாக காமெடியாக இருந்துச்சு பாம் அப்படின்னு இருக்கிறதுனால. இப்போ லக்ஷ்மினோட உண்மையாக கொஞ்சம் பேய் படம் ஃபார்மேட்குள்ளே வந்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே, ஸோ வெயிட் பண்ண வேணாம், இந்த பாட்டு கேட்டுருவோம். பாட்டு பேர் பம்போலே. இது வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங்கு. திருப்பி அதே இடத்து ரீமேக் பண்ணியிருக்காங்க போல, அதே டியூனை லிரிக்ஸ் மாற்றி. நம்ம உளுமநாட்டி உளுமநாட்டி மியூசிக்கு அவரே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. நம்ம வைரஸ் பாடியிருக்காரு. ஸோ அதே சிங்கர், அதே மியூசிக் டைரக்டர். ஆனால் பாட்டு மட்டும் லக்ஷ்மிக்கு போட்டிருக்காங்க. வாங்க செக் அவுட் பண்ணிடுவோம். काल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का. अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का. अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का. अकाल मृत्यु मरता काम करता जो चंडाल का, काल उसका क्या बिगाड़े भक्त जो महाकाल का. बोले हरेंगे जो कष्ट तुम्हारे, बोले के नाम पे चलती ये दुनिया पार लगेगा बोले के सहारे. बोले के नाम के दीवाने हुए हम, फिर भूल गए हम तो सारे जिंदगी के गम. तुझे देंगे बोले दर्शन साक्षात सामने, जैसे हनुमान जी को दिए श्री राम ने. बोले की भक्ति में मिल के सारे आज बोले, हर हर महादेव महाकाल. बम बोले, बम बोले, बम बोले, बम बोले, बम बम बोले, बम बम बोले, बम 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 बोले. मैं तेरी जी रहा हूं. बम 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 बोले बोले. Wow, literally wow. இந்த பாட்டு நம்ம வந்து ஆல்ரெடி இந்த டியூன் எல்லாமே நம்ம கேட்டுட்டோம். இது ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு பாட்டு. இப்போ அந்த பாட்டே வந்து 215 மில்லியன் வியூஸில் இருக்கு. இப்போ அதே வருஷனை வந்து ரீமேக் பண்ணி திருப்பி ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹோ மை காட். ஃபர்ஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாட்டு வந்து 3 மினிட்ஸ் பாட்டு, 3 மினிட்ஸ் பாட்டு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா போணுச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு, உண்மையாக நல்லா இருந்துச்சு. குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. லாஸ்ட் 1 மினிட் ஃபயர், பியூர் ஃபயர். சான்ஸே இல்லை. உண்மையிலே ராகவா லாக்ஸ் டைரக்ட் பண்ணாரா எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அவருக்கே அவர் வந்து இவ்வளோ மாஸ் காமிக்கல. ஹிந்தியில் போயிட்டு மேபி ஹிந்தியில் பண்ணாலே பெருசாக தான் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு வேற ரேஞ்சில்
வெடிச்சிருக்காரு போகிறாங்க. வீடியோ வந்துட்டு எப்படி சொல்ற ரொம்ப கிராண்டா இருக்கு. அப்புறம் ட்ரெய்லர் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கு வந்துட்டு அக்ஷய்குமார் ஆக்டிங் அதெல்லாம் ஓகே, ஆனால் வந்துட்டு லாரன்ஸை வந்து ஒரு மாதிரி நான் மிஸ் பண்ணேன். அந்த ஏன்னா நம்ம வந்து தமிழில் பார்த்தோம் அந்த டைலாக் டெலிவரி அதெல்லாம் வந்து லாரன்ஸ் பின்னி எடுத்துகிட்டு போகிற அந்த பொம்பளை மாரி பேசுறது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அது வந்து அக்ஷய்குமார் அந்த அந்த மாரி பேசும்போது நல்லா இருந்துச்சு, பட் அந்த லாரன்ஸோட டச்சு ஃபீல் கொடுக்கல. ஆனால் இந்த பாட்டு வீடியோ பார்க்கும்போது எனக்கு இப்போ படத்தை பார்க்கணும்னு தோணுது. இந்த படத்தை வந்து ஸ்டோரி வந்து அவ்வளோ சேஞ்சஸ் கிடையாது. காஞ்சனாவும் லக்ஷ்மியும் வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்துனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஸ்டோரி லைன் சேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை ஸ்டோரியில். ஆனால் இந்த பாட்டு பார்த்தோன்னா உண்மையிலே அந்த கடைசி 30 seconds 1 minute பியோர் கூஸ் பம்ப்ஸு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல உண்மையில. அந்த லாஸ்ட் ஒரு 30 seconds ஸ்க்ரீன் ப்ளே பங்கம், சான்ஸே இல்லை. அந்த லாஸ்ட் 30 seconds என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சத்தியமாக ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கேட்டது தான், ஸோ பாட்டு பற்றி நான் ரிவ்யூ பண்ண தேவையில்ல, வீடியோ மட்டும்தான். ஸோ ஏன்னா எங்கள் பாட்டு ஆல்ரெடி நம்ம கேட்டனாலே இப்போ வந்து நமக்கு புதுசாக இருக்குது, வீடியோ மட்டும்தான். ஸோ வீடியோ நல்லா இருந்தால் தான் பாட்டு போய் ரீச் ஆகும். இந்த வீடியோ சூப்பராக இருக்குது, அந்த முக்கியமாக அந்த லாஸ்ட் 30 seconds நான் சொல்லி ஆகணும். அதனால் இது இப்போ தான் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்லேயே தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த பாட்டு வேறு லெவல் ரெக்கார்டெலாம் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் நிறைய ரிவ்யூவோடு நான் வரேன், வ்ளாக்ஸும் வரும். இதோட தீபாவளிக்கு தான் வ்ளாக்ஸ் வரும், கண்டிப்பாக அந்த வ்ளாக்ஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், நன்றி.